ஆக்சுவலாக ஒரு படம் எடுக்க ஆரம்பிக்கிறது வந்து முடிகிற வரைக்கும் அது ப்ரொடக்ஷன் அந்த இது ஒரு மாதிரி பயங்கரமாக போகும். ஆனால் அது ஆரம்பத்துலேருந்தே பயங்கர டென்ஷனாக இருக்கிறது வந்து இந்த எடிட்டர் அப்படிங்கிற, பொதுவாக எடிட்டருக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கூட அமையாது அப்படின்னு ஒரு கேள்விலாம் இருக்குது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் பொண்ணுகளை எங்கே வந்து பழகும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதுவும் இப்போ கிட்டத்தட்ட நிறைய படம் வந்து சிவிகுமார் சார் ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கீங்க, இந்த படம் இந்த எடிட்டிங் ப்ராசஸ் எப்படி போச்சு? ஃபஸ்ட்டு சிவிகுமார் சார்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். அவர்கிட்டருந்து முதல் அட்டகத்தி பண்ணோம், அதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா படமும் நான் தான் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பி தான் கொடுக்குறாரு ஒவ்வொரு படமும், முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் டென்ஷனான ஒர்க்கே கிடையாது, என்ன நம்ம பிடிச்சி தானே பண்ணுறோம். இல்லை டென்ஷன் நான் சொல்லலை, அதுலேயே வாழணுமே, கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இப்படியே இருக்கணுமே, அதுதான் வாழ்க்கைன்னு முடிவு. ஸோ ஓகே, ஆனால் வீசுவீங்களாமே கேள்விப்பட்டேன், என்ன ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க? நிறைய இருக்கும், டெலிஷன் நிறைய இருக்கும். அது டைரக்டரை வந்து முடிஞ்ச அளவுக்கு டிப்ளமேட்டிக்காக கன்வின்ஸ் பண்ணணும், அங்கேதான் நம்ம பொறுமையோட. ஏன்னா நான் நேற்று இதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு பேசும்போது எக்ஸ்ட்ரா எனக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க டீம்ல இருந்து, அவரை கலாயிங்க விட்டுறாதீங்க, ஆளுக்கு 100 ரூபா அது மாதிரி கொடுத்துருக்கேன் உங்களை தான். அப்பா நீங்கள் நல்லா என்ன கலாய்ச்சிட்டிங்க, அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அவர் கடவுள் இருக்கான் குமார் ஒர்க் பண்ண, கடவுள் இருக்கான் குமார் ஒர்க் பண்ணவே இல்லையா? அவர் கடவுள் இருக்கான் குமார் தீயாவில் சேனுகுமார் தான் ஒர்க் பண்ணார், எனக்கே வருத்தமாயிடுச்சு. அப்படியா? அது ரெண்டு குமார் தான், எல்லாம் ஒரே படம் மாதிரி தானே இருக்கு, அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். குமார்னு வந்தோடனே நம்ம ஒர்க் பண்ணாம எப்படி ஒரு படம் பண்ணாருன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியா ப்ரோ? கடவுள் இருக்கா குமார சொன்னேன், நைட்டு தூங்குறது இல்லை அதனால தான். ப்ரோ சாரி ப்ரோ, அந்த படத்தை சொன்னது என் தப்பு தான், சாரி ப்ரோ. தப்புட்டீங்க? இல்லை இல்லை, தீயா வேலை சேனுகுமார் அது கரெக்டு ப்ரோ. நான் புரியுது என்ன பேசுறேன்னு, எனக்கே புரியல. அப்ப எனக்கு காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப எமோஷனலான ஸ்டேஜ் இது, ஏன்னா இத்தனை படங்கள் டிராவல் ஆயிருக்கேன். இந்த படம் ஒரு கதை சொன்னார், நலன் சொன்ன மாதிரி என்கிட்ட சொன்னாரு, சார் வித்தியாசமா இருக்கு, யாரோட கதை சார்? நான் தான் பண்றேன்னு சார் சொல்லிங்க. அவர் வீட்டில் டெரஸ்ல சொன்னார், சார் ரொம்ப நல்ல ரைட்டிங் வேணும் சார், பார்த்து கரெக்டாக பண்ணுங்க சார்னா, கரெக்டாக அவருடைய பிளானிங் தான் அவருடைய ஸ்ட்ரென்த். இது வரைக்கும் அவருடைய கம்ஃபர்டபுள் டெக்னீஷியனை பக்காவாக டிசைன் பண்ணிவிடுவார் நலன் எனக்கு ரைட்டர். இது வரைக்கும் நான் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன் எடிட்டராக, டிஓபி அவருடைய கம்ஃபர்டபிளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு படமும் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறார். கோபி சார் வந்து அவருடைய மிகப்பெரிய ஃப்ரெண்டு, அப்புறம் நம்ம சரவணன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், எல்லாருமே பக்காவாக அவரை வந்து எல்லா சைடுமே பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்னைக்கு படம். சிஜி டீம் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படம். ஜிப்ரான் பற்றி கண்டிப்பாக சொல்லணும், ஏன்னா அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படம் எக்ஸலண்ட். மியூசிக்கும் நல்லாயிருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவர் ஹெட்ஃபோன் மாட்டி கேட்டிங்கன்னா அந்த சீன் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்கள் படம் பார்க்கவே இல்லைனாலும் அந்த சீனை ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரில். வேறு அதாவது நான் என்ன பேசுகிறேன், நீங்களே தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ப்ரோ அழுகாதீங்க ப்ரோ, கண்ணன் தண்ணிலாம் வருது. இந்த ஸ்டேஜ் எமோஷனல் ஸ்டேஜ். ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ நோ. தேங்க் யூ. ஓகே.